மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம். இந்த படம் இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ மலையிலையும் நல்லபடியாக நடந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். குரு உச்சத்தில் இருக்குது, யாருக்கு இருக்கோ இல்லையோ இந்த பட தயாரிப்பாளருக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த வந்திருக்க கூட்டம் வந்து சாட்சியாக இருக்குது. ஏன்னா நானே ஃபோன் பண்ணி கேட்டேன் தாஜ் சார்ட்டு, சார் மழை இருக்குது அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், எல்லாம் போயிட்டு இருக்க வந்துருங்க அப்படின்னாரு. அதுபோல் அடுத்து குரு உச்சத்தில் யாருக்கு இருக்கணும், தமிழ்நாட்டு அரசியல் இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்ரி ஹெட்லைன்ஸ் வந்து நேஷ்னல் நைஸ் நியூஸ் நம்ம தான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து. ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து தம்பி ஜீவா பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு வந்தார். சினிமா என்னை வந்து தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கிச்சுன்னா நான் வந்து சினிமாவுக்கு நன்றி உள்ளவளாக இருப்போம் அப்படின்னா. உங்கள் அப்பா இப்போ உங்களை வச்சு ஒரு படம் எடுத்துட்டாரு, இது உங்களுக்கான ஆசையை, உங்கள் கனவை உங்கள் தந்தையாக உங்கள் பெற்றோர்கள் நிறைவேற்றிட்டாங்க. அதை விட சினிமாவை நீங்கள் நேசிக்கும் போது உங்கள் திறமையை வளர்த்துட்டு இன்னொரு தயாரிப்பாளர் உங்களை வச்சு படம் பண்ணுற அளவுக்கான திறமையை நீங்கள் வளர்த்துக்கும் போது அதுதான் உண்மையான உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் பெருமை சேர்க்கும் விதமாக இருக்கும். அதை நீங்கள் வளர்த்துக்கணும். ஏன்னா நான் வரும்போது எனக்கு தெரியல, அதனால் நானும் உங்களை சொல்கிறேன். 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடிக்கவே தெரியாமல் வாய்ப்பு தேடிச்சிருக்கோங்கிறதே எனக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால் இப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்பு முதல் படத்திலே ஒரு அனுபவம் கிடைத்தனால இன்னும் உங்கள்கிட்ட என்னென்ன திறமைகள் நல்ல விஷயங்கள் இருக்குது, எதை வளர்த்துக்கணுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி அதற்கான வேலைகளை நீங்கள் சீக்கிரம் தொடங்கினீங்கன்னா சினிமா திறமையான மனிதர்களை எப்பவும் தமிழ் சினிமா அங்கீகரிக்க தவறியதே இல்லை. அந்த வகையில் உங்களுக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது, நல்லபடியாக திறமையை வளர்த்துக்கிட்டு இந்த தமிழ் சினிமா உங்களை கட்டாயம் உங்களை தத்தெடுத்துக்கும். அதே போன்று தமிழ் தெரிஞ்ச நடிகைகள் நடிக்க வருவது மிக குறைவுன்னு ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட ஒரு குற்றச்சாடு இருக்குது. அந்த குறைய நம்ம துரையண்ணனுடைய டாக்டர் வந்து நம்ம ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம்னா, தமிழ் படத்தை நடிக்கிறதே ஒரு தொழிலாக எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கக்கூடிய சூழலில் அதை ஒரு தொழிலாக எடுத்துக்கொண்ட ஒரு தமிழ் பெண்ணை நம்ம முதல்ல கைதட்டி பாராட்ட வேண்டியிருக்கு. உன்னுடைய வெற்றி என்பது இந்த ஒரு படம், 2 படம், 4 படம், நாளைக்கு எத்தனை படம் நடக்க போகிறீங்கன்னு தெரியல. ஆனால் நடிக்கணும்னு முதல் முடிவை நீங்கள் எடுத்த அன்னைக்கே எனக்கு தெரிஞ்ச முதல் வெற்றி பெண்களுக்கான தமிழ் சினிமாவையும் ஒரு தொழிலாக எடுத்துக்கிட்டு நம்ம செய்யலாம் அப்படிங்கிற முன்னுதாரணமாக நீங்கள் பெரிய ரோல் மாடலாக நிறைய பேருக்கு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேம்மா. அதே போன்று நானும் ஐயா அபிராமி அப்பா அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தோம். இந்த பொண்ணு வந்து எப்படிடா இருக்குது பார்த்துட்டு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க, ராதா பொண்ணு கார்த்திகா மாதிரியாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தம்பியை பற்றியும் சொல்லிட்டு இருந்தேன், இந்த பையன் ஜீவா மாதிரியே கொஞ்சம் இருக்காப்புல சின்ன வயசில் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவர் பேச வச்சு இந்த பாயிண்டை நான் ரெண்டு பேர்ட்ட உருவிட்டு வந்து நான் சொல்லிட்டேன் வந்து. அதே மாதிரி பாடலாசிரியர்கள் சிநேகன், அப்புறம் பா விஜய், அப்புறம் மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும் அந்த ஆளுக்கு ஒரு பாட்டை பிரித்து எழுதியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஷேரிங் இஸ் கேரிங் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாங்க, அது இங்கே இருக்குது. அது போன்று பள்ளியில் இருக்க குழந்தைங்களுக்கும் நாமளும் சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா இன்றைக்கி அதை தான் நம்ம மறந்துட்டோம். அந்த வகையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இசையமைப்பாளர், எனக்கு இந்த விழாவுக்கு ஃபோன் பண்ணி தாஜ் நூர் சார் கூப்பிட்டு அவர் எப்பவுமே நாங்கள் இன்னும் ஃபோனில் போட்டு வச்சுருப்போம் 100 அப்படின்னு போட்டு வச்சுருப்போம். வாழ்க்கையில எல்லாம் 100% ஜெயிக்கணுங்கிறத போராடுவோம், ஆனால் 100% ஒரு நல்ல மனுஷனை நீங்கள் பார்க்கணுன்னா அது தாஜ்நூர் தான். முதல்ல அது அவரோட அந்த குட் ஹார்ட்டட்காகவே வந்து அவருடைய ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணும்போதும் முயற்சி எடுக்கும்போதும் பக்கத்தில் நிற்கணுங்கிற அந்த ஆர்வம் இருக்கும். அப்புறம் ஒரு விஷயம் சொன்னார், சின்ன படம் பண்ணணுமா வேணாமனு யோசிச்சிட்டிங்க சார், நீங்கள் சின்ன படம் பண்ணுறீங்களோ பெரிய படங்கள் நல்ல படம் பண்ணணும் அவ்வளோதான். அது மட்டும்தான் தமிழ் சினிமா அப்படியே கேட்டிருக்கோம். சின்ன படமா பெரிய படமான்னு தெரிய தேவையில்லை. ஓடுற படம் ஓடாத படம் நம்ம முடிவு பண்ணுற வேண்டிய முடியவே முடியாது, அது மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் சின்ன படமாக நீங்கள் நினைக்கிற படம் நாளைக்கு அது பெரிய படமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் இது ஒரு நல்ல படமாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ரொம்ப கஷ்டம், அதாவது ஒரு பாடலெலாம் ஷூட் பண்ணி வந்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு இசையமைச்சு அதுக்கு நம்ம எல்லாமே ஒரு இசையை சேர்க்கறது சாதாரண வேலை கிடையாது. ஏன்னா மியூசிக் போடுறதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கிட்ட வந்த மாதிரி நம்ம ஆட்களை கோரியோகிராஃபர் வச்சு ஷூட் பண்ணுறதை விட பாடலை ஷூட் பண்ணிட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு இளையராஜா சார் தான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வகையில் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கார் தாஜ்மஹல் சார், அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். அப்புறம் முக்கியமாக வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் இதே இடத்துல மானவலை படத்துடைய பூஜை நடந்தது. மலையில் பல பிரச்சனைகள் கிடையில அப்போ உரிமையோடு நான் நிறைய பேர்கிட்ட கோரிக்கை வச்ச விஷயம் தான் இங்கே அவங்ககிட்ட ஒரு சின்ன கோரிக்கையை நம்ம முன்வைக்க வேண்டியது இருக்குது.
ஏன்னா எப்பவுமே முன்னுவரணமாக தமிழ் சினிமா முதல்ல மேல் கட்டினது அவங்க தான், டிடிஎஸ் கொண்டு வந்தது அவங்க தான். அது மாதிரி பல விஷயங்கள் அவங்க ஊரில் ஒரு கல்யாண மண்டபம் கட்டி ஃப்ரீயாக எல்லாருக்குமே அந்த கல்யாண மண்டபத்தை பயன்படுத்த சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. தான் சம்பாத்துவை நான் மட்டும் பாக்கெட்டில் வச்சுக்காமல் மற்றவங்களும் பயனுள்ள விஷயங்கள். அதுதான் இப்போ வந்து காலையில் 9 to 12 ஏதாவது படங்கள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் போய் ஒரு விழாக்களுக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது போன்று என்ன அவர் எடுத்த உன்னோடுக்க படம் யாருமே எனக்கு தெரிஞ்சு அந்த டைமில் அந்த தயாரிப்பில் அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. ஆடியோ எல்லாமே நல்லா வந்திருக்கு. டூ பார் டூ அப்படிங்கிற ஒரு விஷயங்களில் நம்ம மதன் கேரக்டர் பாடலில் ஒரு பே பண்ணி பண்ணுறது, அப்போ தான் ஆப் லான்ச் பண்ணிட்டுருக்காங்க, அது ட்ரையல் அண்டராக போயிட்டுருக்கு. அப்போ அந்த டைமில் பண்ணால் அந்த பாடலில் மக்கள் கொண்டு சேர்க்க முடியுமா அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. டெக்னாலஜி ஒன்று புதுசாக வருது, அதை முதல்ல நம்ம அதை செஞ்சு மக்கள் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற முயற்சி. அன்றைக்கும் ஒரு தயாரிப்பாளராக ஒரு பணம் மட்டுமே முக்கியம் இல்லை, ஒரு நல்ல விஷயத்தை நம்ம லான்ச் பண்ணோம் அப்படிங்கிற விஷயந்தான். அதனால் இப்போது பிளாஸ்டிக்ஸ் இப்போ வந்தோடனே நான் வெளியில் ஃபஸ்ட்டு காரணி பாட்டி வெளியில் அதான் பார்த்துட்டு வந்தேன், என்னென்ன டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. இங்கே அதை விட முதல் நல்ல விஷயத்த சொல்லிடுவோம். சாரில் போடுறதுக்கு மேலே துண்டு போட்டாங்க, யாருக்கு வேணால் நம்ம கொடுக்கலாம், நம்மளும் துவட்டிக்கலாம். முதல் விஷயமாக அது நம்ம பாராட்டப்பட வேண்டிய விஷயம். போனால் எல்லா மேடைகளில் போனாலும் ஒரு இப்போ போட்டுறாங்க, அது என்ன பண்ணணும்னே இப்போ தெரியல. அப்பா ஒரு ஐடியா பண்ணி பாடத அதெல்லாம் தச்சு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவுட்ட. நானும் வீட்டில் வச்சிருக்கிறேன் நிறையா வந்து. அது இவளுக்குள்ள வந்து அது குழந்தைங்களுக்கு நீங்கள் போடவும் முடியாத ரொம்ப இந்த கிளைமேட்டில், நம்ம கிளைமேட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது அப்புறம் ஒரு பொக்கே கொடுத்துட்றாங்க, அந்த பொக்கே கையில் கொடுத்தது அடுத்த 10 செகண்டுக்கு அப்புறம் அந்த குப்பை தொட்டிக்கு தான் அந்த போகுது. அதுக்காக ஆயிரக்கணக்கில் நம்ம செலவு பண்ணுறோம். அதுக்கு தான் இப்போது கமல் சார் நாங்கள் மீட் பண்ணும்போது ஒரு விஷயம் பண்ணோம். எல்லா விழாக்களும் நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். பட் அங்கே பழம் கல்யாணையா அவர்களை மீட் பண்ணிவிட்டு இந்த கின்னஸ் ரெக்கார்டை பண்ணும்போது எல்லாருக்கும் வந்து ஆர்கானிக் எண்ணெய், செக்கெண்ணெய், நல்லெண்ணெய், மில்லட், சிறுதானிய உணவுகள், கல் உப்பு இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம். அவர் சாரும் பயன்படுத்திட்டு திருப்பவும் ஃபோன் பண்ணி அந்த எண்ணெய் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டு திருப்பவும் அட்ரஸ் கேட்டுட்டு திருப்பவும் பயன்பாட்டுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்க. இதுதான் நமக்கான மாற்றத்தை நம்ம செய்ய முடியும். இனிமேல் விழாக்கள்ல அது மாதிரியான சிறுதானிய உணவுகளை ஆர்கானிக்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு உங்கள் புண்ணியத்தில் 1 கிலோ அரிசி வாங்கிட்டு போவோம், 1 கிலோ கல் வாங்கிட்டு போவோம், கல் உப்பு வாங்கிட்டு போவோங்கிற இருக்கும்போது வீட்டில் போடும்போது உங்கள் ஞாபகம் இருக்கும். ஸோ தயவு செய்து அந்த சின்ன முயற்சிகளை நம்ம மேற்கொள்ள வேண்டியது. அதே மாதிரி அப்பா கிட்ட நான் உரிமையாக ஒரு கோரிக்கை வைக்கிறது, நம்ம மாலில் நம்ம தியேட்டரில் தர்மாகோல் பிளேட்ஸ் அண்ட் தர்மாகோல் அட்டைக்கப்பு அது மாதிரியான விஷயங்களை தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம குழந்தைகள் தான் அங்கே போய் நம்ம சாப்பிட்றாங்க. நமக்கும் வேறு இடத்துல நம்ம குழந்தைகள் வேறு ஒரு தியேட்டருக்கு போகும்போதும் அங்கே சாப்பிடக்கூடிய சூழல் இருக்குது. அதற்கு ஒரு நிரந்தர தடை நம்ம மாலில் ஆரம்பித்தோன்னா தமிழ்நாட்டில் முதல் மாற்றத்தை அபிராமி மாலிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது நம்ம ஒரு சின்ன விஷயங்கள். அதே போன்று அங்கே விற்கக்கூடிய பொருட்களுடைய தரம் எப்போவுமே நீங்கள் வந்து செலவு பண்ண யோசிக்கவே மாட்டீங்க. நம்ம பாரம்பரிய உணவு முறைகளை முதல் முயற்சியாக அபிராமி மாலையும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா மொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு முன்னுதாரணமாக அது இருக்கும். அதை கோரிக்கையை நாங்கள் இங்கே வைக்கிறோம். ஏன்னா அரசாங்க விழாக்கள்லையும் அரசாங்கத்துக்கு கோரிக்கிற மீட் பண்ணி சிஎம் சார்கிட்டையும் அந்த ஒரு நம்ம கோரிக்கை மனுவை கொடுக்க போகிறோம். நம்ம பண்ணுற ஒவ்வொரு விழாக்கள்லையும் கில்ட்டு அவங்களாக இருக்கட்டும், தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், என்ஜிஓவாக இருக்கட்டும், கல்லூரி நிறுவனங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வணிகர் சங்கம், ஏன்னா தர்மாகோல் பிளேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு பயன்படுத்தணுங்கிற புரிதல் இல்லாமல் நம்ம அதில் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்றோம், சாப்பாடை போட்டு சாப்பிட்றோம், பிரியாணி ஊற்றி சாப்பிட்றோம். அதை தான் அன்றைக்கி ஒரு பெரிய டிஸ்பிளே பண்ணி சுல்தான் இஸ்மாயில் சார் வந்து வேகமாக வந்து உங்களுக்கு அன்றைக்கி நம்மளுடைய ஈவெண்ட்டில் அதை பண்ணாங்க. நம்ம இனிமேல் நடத்துகிற விழாக்கள்லையும் திருப்பும் சின்ன கோரிக்கையாக வச்சு முடிஞ்சுக்கிறேன். ஏன்னா அது ஒரு நல்ல நிகழ்வாகவும் இருக்கிறதுனால அன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் வர முடியல. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நீங்கள் செய்கிற விழாக்களில் உங்ககிட்ட அந்த உரிமை இருக்குது. அந்த விழாவை எப்படி நடத்தணும், என்ன உணவு பரிமாறணுங்கிற உரிமையும் உங்களுக்கு இருக்குது. அப்போது நீங்கள் அழைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டு ஒரு விழாவை முன்னெடுத்தீங்கன்னா உங்களுக்கான மாற்றம் அங்கேருந்து தான் நடக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தயவு செஞ்சு முன்னெடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அது மாதிரி பிறந்தநாள் பண்ணும்போது கேக் வெட்டுற ஒரு குழந்தைங்களுக்கு கல்ச்சர் சொல்லிக் கொடுக்குறோம். அந்த கேக் ஒரு ஆர்கானிக்காக கேக் இருந்தால் நல்ல விஷயமா இருக்கும். அந்த கேக்கோடு சேர்ந்து ஒரு மரத்தையும் அந்த குழந்தைக்கு நடனுங்கிற பழக்கத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஒரு ஜென்ரேஷன் நல்லபடியாக வளரும் நினைக்கிறேன். ஸோ இந்த குரு உச்சத்தில் இந்த தயாரிப்பாளருக்கும் அவருக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கல்லா கட்டி குரு உச்சத்தில் இருக்காருங்கிறத உறுதி பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த அத்தனை படக்குழிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.